பாருங்க பயங்கரவாதத்தால படுகொலைகளால பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டுல அதிகமானவர்கள் நாங்கதான் இந்து முனணி நூத்தி நாப்பத்தி ஆறு பேரை படுகொலை பண்ணிருக்கோம் படுகொலை பண்ணிருக்காங்க மதத்தின் பெயரால படுகொலை நடந்திருக்கு அதே மாதிரி எதுங்க மதத்தின் பெயரால படுகொலை இஸ்லாமியர்களும் மதத்தின் பெயரால படுகொலை பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு ஜெயில்ல இருக்காங்க

இவர்கள்லாம் அது யாரெல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி குற்றவாளின்னு சொல்லி ஆயுள் தண்டனை குற்றவாளிகள்னு சொல்லி அதுவும் இஸ்லாமிய சிறைவாசிகள் நீங்க சொன்னதே சொல்றேன் அவங்க எல்லாருமே அபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அவங்க எல்லாம் புதுசா பண்ணவங்க இல்ல தொடர்ந்து இந்த கொலை குற்றங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் குண்டு வைப்பதுல ஈடுபடக்கூடியவர்கள் தொண்ணூத்தி மூணுல ஆர் எஸ் எஸ் அலுவலக குண்டு வெடிப்பு பதினோரு பேர் செத்தாங்க தொண்ணூத்தி அஞ்சுல இந்து மணி அலுவலகம் சித்திர மாசம் ஒன்னாம் தேதி ஒரு எங்களுடைய மாநில செயலாளர் தொண்ணூத்தி ஆறுல நாகப்பட்டினத்துல எங்களுடைய தங்கமுத்து கிருஷ்ணன் அவருடைய மனைவி அவருக்கு பார்சல் குண்டு அடிச்சாங்க பகவத்கீதையில குண்டு வச்சு அதை கொண்டு போய் அதை திறந்து பார்த்த உடனே அந்த பெண்மணி அதே இடத்துல வெடிச்சு செத்தாங்க தொண்ணூத்தி எட்டுல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு இப்படி தொடர்ந்து படு பழகளை நிகழ்த்தியவர்கள் தான் இந்த குற்றவாளிகள் இந்த குற்றவாளிகளான இருந்துகிட்டு உள்ள இருந்துகிட்டே இந்த மாதிரி படுகொலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்க நிச்சயமாக இவர்கள்லாம் வெளியே வரக்கூடாது இங்க வந்து மற்ற குற்றவாளிகளோட இவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இவர்கள் திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அப்பாவி மக்களை சாகடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செயல்களில் ஈடுபட்டவங்க ஆகையினால வேற எந்த ஆயுள் குற்றவாளிகளையும் அவங்களையும் இவங்களையும் குற்றத்தின் தன்மையை பார்த்து இவர்களை சேர்க்கக்கூடாது இவங்களை கம்பாரிசனே இருக்கக்கூடாதுங்க நம்முடைய நிலைப்பாடு இவர்கள் மேல ஐம்பத்தெட்டு பேர் சாவுக்கு காரணமான இவர்கள் அத்தனை பேரும் தூக்கிலிடப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தூக்கிலிடாம இன்னைக்கு விடுதலைன்னு பேசுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா எப்பவுமே நம்ம நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை கொல பண்ணவங்கள வெளிய கூடுங்கன்னு சொல்லி விடுதலை பண்ணுங்கன்னு பேசுறது படுகொலை பண்ணவர்கள் எல்லாம் படுகொலைக்கு காரணமாக இருந்தவங்க குண்டு வச்சு செத்தவங்கள செத்து மக்கள் சாதாரண மக்கள் சாவுக்கு காரணமானவங்க எல்லாம் விடுதலை பண்ண சொல்றது இதுதான் இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு பண்ணினவங்கள உடலை போட்டு வரவேற்கிறது நல்லவங்கன்னு சொல்றது இதெல்லாம் எந்த கேட்டகரில வரும் நான் சொல்றேன் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை அவர்களை விடுதலை பண்ணதை நாங்கள் ஏற்கவில்லை அவர்கள் மேல அவர்கள் மேல நாங்கள் அவர்களை விடுதலை செய்ததை கண்டிக்கிறோம் அதே மாதிரி நீங்க பேரறிவாளனை கட்டியடைத்து முத்தமிடுகின்ற முதல்வரையும் நாங்கள் கண்டிக்கிறோம் நாங்கள் ரெண்டு எங்களுடைய நிலைப்பாடு நிகழ்ச்சிக்கு ஒண்ணு கிடையாது ஒரு படுகொலைக்கு ஒண்ணு கிடையாது ஒரே மாதிரி ஒரு எங்களுடைய நிலைப்பாடு யார் குண்டு வச்சாலும் சரி யார் படுகொலையில் ஈடுபட்டாலும் சரி ஈடுபட்டாலும் சரி அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி தானே நாங்க வேண்டும் என்று நாங்க கேட்கவே இல்லை எந்த படு இந்த பாருங்க ஒரு சாதாரணமா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருங்க ஒரு சாதாரணமா சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ அந்த திடீர்னு ஒரு ப்ரொவகேஷன்ல பேசக்கூடிய இல்ல படுகொலை நடக்கக்கூடிய விஷயத்துக்கே நாம வந்து இத்தனை விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து அதுக்கு பிறகு வந்து அவங்களை வெளியே ஓட்டுறது ரெமிஷன்லாம் பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல திட்டமிட்டு படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இது நடக்க நடத்தி இருக்கிறார்கள் இந்த குண்டு வெடிச்சா இங்கே இந்த சாதாரண மக்கள்

சட்டமன்றத்தில என்ன தீர்மானம் நிறைவேற்றது அப்ப நீதிமன்றம் மன்றம்லாம் தேவ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் எல்லா குற்றவாளிகளையும் வெளியில போடுங்க இல்ல சட்டமன்றம் தேவ இல்ல கான்ஸ்டிடியூஷன் தேவ இல்ல எல்லாம் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேத்துவோ அந்த தீர்மானத்துக்கு அடிபடைக்கிறது மக்கள் வாக்களிமைக்கு நான் இந்த கருத்து இல்ல இல்ல நேரம் அவ்வளவுதான் குறைவா இருக்கு வன்னியரசு நீங்க பேசுங்க இருங்க நான் நினைவு கருத்தா எடுத்துக்கிறேன்